வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிகாலையிலேயே மரண செய்தி ஒட்டுமொத்த தமிழ் திரை உலக மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பழம் பெரும் நடிகையும் தமிழ் சினிமாவில் தற்பொழுது வரை முன்னணி கதாபாத்திரங்களுக்கு அம்மாவாக நடித்து வந்த சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் உயிரிழந்து விட்டதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. இது பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். நடிகை சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் நாயகன் திரைப்படத்தில் தனது ஒட்டுமொத்த திறமையும் காட்டி தற்பொழுது வரை சரண்யா பொன்வண்ணன் அவர்களை நினைவுபடுத்தும் விதமாக வைத்திருக்கிறார். கடந்த 7 ஆண்டுகளாக நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் அம்மா வேடத்தில் தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார். மேலும் இவர் திருமணம் செய்து கொண்டது நடிகர் பொன்வண்ணன் அவர்களை தான் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 2 குழந்தைகளும் உள்ளது. தற்பொழுது திடீரென்று நேற்று மாரடைப்பின் காரணமாக மயங்கி விழுந்து உயிரிழந்து விட்டதாக தற்பொழுது செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பெரும் அதிர்ச்சிக்குள்ளான இந்த தகவல் தமிழ் சினிமா உலகை மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் தற்பொழுது உயிருடன் இல்லை என்ற தகவல் வெளியாகியிருப்பதால் ரசிகர்களும் தற்பொழுது அவரது உடலை பார்ப்பதற்காக சென்னை வியாசர்பாடிக்கு சென்று வருவதாக செய்திகளும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களுக்கு நடிகை சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் நடித்த திரைப்படம் எது பிடிக்கும் என்பதை மறக்காமல் உங்களது கருத்துக்களை நமது சேனல் வாயிலாக தெரிவிங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.